வணக்கம் மக்களே, இன்றைக்கான வீடியோ என்னென்னா டாப் 10 லாங்கஸ்ட் டெய்ல் ஹேவிங் அனிமல்ஸ் இந்த வேர்ல்டு. நம்ம உலகத்துலேயே ரொம்ப நீளமாக வாழ வச்சுருக்கக்கூடிய 10 விலங்கை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதலாவதா த லாங் டெய்ல்டு விடோ பேர்ட். இது பார்த்திங்கன்னா மொத்த பாடி சைஸே கிட்டத்தட்ட 3 அடியாங்க. இதோடைய பாடி மட்டும் 9 இன்ச் அளவுக்கு இருக்குங்க. மீதி இந்த பாடியை விட 4 to 5 times அதோடைய டெய்ல் தாங்க நீட்டாக இருக்குது. கிட்டத்தட்ட 3 feet 9 இன்ச் மட்டுமே பாடி இருக்குது. மீதி இதுமாரி 4 to 5 times அதோடைய வாலே இருக்காங்க. இதை வந்து நம்ம எங்கே நிறைய பார்க்கலாம், அதாவது அது எங்கே நிறைய வாழுதுன்னா போட்ஸ்வானா, அப்புறம் நம்பீரியா, அப்புறம் பார்த்திங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா, இந்த இடத்துலலாம் நிறைய வளருதாங்க. அந்த மேலுக்கு வந்து ஃபீமேலை விட ரொம்பவும் எப்படி சொல்லுது லாங்கான டெய்ல் இருக்குவாங்க. ஃபீமேலோட கொஞ்சம் லாங்காகவும் அந்த டெய்லோடைய கலர் பார்த்திங்கன்னா ரொம்பவும் அட்ராக்டிவாக இருக்கும். அது எதுக்காகனா ஃபீமேலை வந்து மேட்டிங்காக அட்ராக்ட் பண்ணுறதுக்காக தான் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. த ரிப்பன் டெய்ல்டு ஆஸ்ட்ரிஃபியா, இதுகளுடைய வால் மொத்தமாக பாடிஸ் மொத்தமாக எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 3 feet. அதில் பாடி வந்து 12 இன்ச்சு, மீதி இருக்கிறது 3 feet 12 இன்ச் போயிடுச்சுன்னா மீதி இருக்கிறது எல்லாமே அதோடைய டெய்லோடைய லென்த்து தான் அப்படின்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட அந்த பாடி மாதிரி 3 to 4 times வந்து அதோடைய வால் வந்து நீட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது எங்கே நிறைய பார்க்கலான்னா பேப்புவா நியூ கினியா, இந்த பிளேஸில் வந்து இந்த பிளேஸில் இருக்கக்கூடிய காடுகளை வந்து நம்ம நிறைய பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து பேர்டு எப்படி இருக்குன்னா ரொம்பவும் லாங்காக, அப்புறம் வந்து பிரைட் ஒயிட் டெயில், அதாவது ரொம்ப பிரைட்டான ஒரு ஒயிட் கலர் டெயில் வந்து இது இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு வந்து க்ரீன் ஹெட் இருக்காங்க. அந்த க்ரீன் ஹெட் தான் அதுக்கு வந்து மெயின் அட்ராக்டிவ் கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மேலுக்கு வந்து கலர் பார்த்திங்கன்னா ரொம்பவும் எப்படி சொல்கிறது ரொம்ப அட்ராக்டிவான ஒரு கலர் இருக்கும். ஃபீமேலுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப டல்லான கலராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவும் எதுக்காக அந்த மாதிரி இருக்குன்னா ஃபீமேலை வந்து மேட்டிங்காக இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக தான் அப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவும் இது வந்து அழிவின் விளிம்பில் இருக்கக்கூடியன்னு சொல்லாமா, இல்லை வந்து இதில் மிச்சம் மீதியாக 1-2 species தான் இருக்குது அந்த மாதிரி சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு ரொம்பவும் பாப்புலேஷன் கம்மியாகிட்டு ரெண்டு தான் இருக்கு, மீதி லெஃப்ட் ஓவரே அவ்வளோதான் அப்படின்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு ஒரு எண்ணிக்கையில் கம்மியாக இருக்குதுங்க. அடுத்ததா த லியோபேட் விஸ்ப்ரே, இது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 4 feet நீளம் இருக்குங்க. மொத்த பாடி பார்த்திங்கன்னா 4 feet அளவுக்கு இருக்குங்க. அதோடைய பாடி மாதிரி 3 மடங்கு லென்த்தில் அதோடைய வால் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது நம்ம எங்கே அதிகமாக பார்க்கலான்னா இண்டோ வெஸ்ட் பசிபிக் ஓஷன், அங்கே இருக்கக்கூடிய அதாவது பார்த்திங்கன்னா கடற்கரை ஓரத்தில் வந்து நிறைய இருக்கும். முக்கியமாக அந்த பிளேஸ் என்ன குறிப்பாக சொல்லணும்னா நியூஜினியா, இந்த இடத்துல வந்து நிறைய இருக்குது, நிறைய வாழுது, அதான் அதோடைய வாழற பிளேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா ரொம்பவும் சாண்ட், அதாவது மணல் பகுதியில் அதோடைய அடிவாரத்தில் தான், கடலோடைய அடிவாரத்தில் இருக்கக்கூடிய மணல் பகுதியில் தான் நிறைய வாழும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோடைய எண்ணிக்கையும் குறைஞ்சிட்டே வருதாங்க, டிக்ரீஸிங் பாப்புலேஷனில் தான் இதுவும் இருக்குது. இதோடைய பாப்புலேஷன் இன்னும் அவ்வளோ இன்க்ரீஸ் ஆகலை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததா த ஆங்கோலோ கொலாபஸ், இது பார்த்திங்கன்னா இதோடைய டெய்ல் மட்டுமே 30 இன்ச் இருக்குங்க. அதோடைய டெய்லில் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஃபர்ரி, அதாவது ரொம்பவும் ஃபர்ரான ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் கலரில் அதோடைய டெய்ல் வந்து புசு புசுன்னு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்காங்க. மங்கியோடைய பாடி பார்த்திங்கன்னா 27 இன்ச் தாங்க இருக்குது. ஆனால் அதோடய டெய்ல் பார்த்திங்கன்னா அதோடைய பாடியை விட 3 இன்ச் வந்து எக்ஸ்ட்ராவே இருக்குது, அந்தளவுக்கு நீளமாக இருக்குது அதோடைய வால் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எங்கே அதிகமாக வாழுதுன்னு கேட்டிங்கன்னா கோங்கோ பேசின், ஆஃப்ரிக்காவில் இருக்கக்கூடிய கோங்கோ பேசின் அந்த பிளேஸில் வந்து நிறைய வாழுது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததா த பிளாக் ஸ்பைடர் மங்கி, இது பார்த்திங்கன்னா டெய்ல் மட்டுமே 32 இன்ச் லாங்கில் இருக்குங்க. பாடி பார்த்திங்கன்னா 24 இன்ச் லாங்கில் இருக்குங்க. கிட்டத்தட்ட எக்ஸ்ட்ரா 8 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கே அதிகமாக இதோடைய லிவிங் பிளேஸ்னால் ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட், சவுத் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட்டில் வந்து நிறைய இருக்குது. இதுவும் நம்ம காப்பாற்றக்கூடிய ஒரு ஸ்பீஷியஸ்னு சொல்கிறாங்க. இதோடைய பாப்புலேஷன் டிக்ரீஸாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததா த ரிங் டெய்ல்டு ஹியூமர்,
சாரி லியூமர். இது பார்த்திங்கன்னா அதோடைய டெய்லோடைய அதாவது வாலோடைய எவ்வளோ நீட் இருக்குன்னா 25 inches வால் இருக்காங்க. அதோடைய பாடி பார்த்திங்கன்னா 18 inches இருக்குங்க. இது எங்கே அதிகமாக வாழுதுன்னா ஆஃப்ரிக்காவில் இருக்கக்கூடிய ஃபாரஸ்டில் வந்து நிறைய வாழுது. ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா சதர்ன் வெஸ்டர்ன் ரீஜியனில் இருக்கக்கூடிய மடகாஸ்கர்ன்ற இடத்துல வந்து நிறைய இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து என்டேஞ்சர் அதாவது அழிவின் விளிம்பில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பீஷியஸை சொல்கிறாங்க. அடுத்ததாக த ஈஸ்டர்ன் கிளாஸ் லிசர்ட். இது பார்த்திங்கன்னா எல்லா பாம்புன்னு நினைப்பீங்கங்க. இது பாம்பு கிடையாது, இது வந்து ஒரு பல்லியோட இனம். அது சொன்னால் உங்களுக்கு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அது பல்லி மாதிரி இருக்காது பாம்பு மாதிரி இருக்கும். அதுக்கு என்ன காரணம்னா இதோடைய வால் பார்த்திங்கன்னா 30 inches நீட்டில் இருக்குங்க. இது பாடி பார்த்திங்கன்னா வெறும் 12 inches நீட்டு தான். ஆனால் வால் பார்த்திங்கன்னா 30 inches நீட்டில் இருக்கிறதுனால இதுக்கு நமக்கு பாம்பு மாதிரி பார்க்கறதுக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லணும்னா இதோடைய பாடியை விட 2 மடங்கு எக்ஸ்ட்ரா இருக்கிறதுக்கும் இல்லாமல் கூட 6 inches எக்ஸ்ட்ரா இருக்குது. அந்த அளவுக்கு இதோடைய வாலோடைய நீட்டம் வந்து அதிகமாக இருக்குது. அதனால தான் இது பார்க்குறதுக்கு பல்லி மாதிரி இல்லாமல் பாம்பு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது அதிகமாக எங்கே வாழுதுன்னா நார்த் அமெரிக்கா, ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா யூஎஸ் அதாவது அமெரிக்காவில் வந்து நிறைய வாழுது. அப்புறம் பார்த்திங்கன்னா சதர்ன் ஏரியாஸில் இருக்கக்கூடிய ஜார்ஜியா அப்புறம் சவுத் கரோலினா இந்த இடத்துல வந்து நிறைய இருக்குது. இதோடைய டெய்ல் பார்த்திங்கன்னா இது பல்லி தானேங்க. பல்லியோட வால் பார்த்திங்கன்னா அதோடைய ப்ரீடேட்டர்ஸ் வந்து ஹன்ட் பண்ணும்போது அந்த பால் வந்து வெட்டி கீழே விழுந்துடும். அந்த மாதிரி இந்த பல்லியோடைய வாலும் வெட்டி கீழே விழுந்துடும். அந்த டைமில் நமக்கு பார்க்கும்போது பல்லி மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததா த லாங் இயர்ட் ஜெபரியா. இது பார்த்திங்கன்னா இதோடைய டெய்ல் பார்த்திங்கன்னா 7 inches. அதோடைய பாடியோ 3.5 inches தாங்க. அதோடைய பாடியை விட 2 மடங்கு எக்ஸ்ட்ரா இருக்குது அதோடைய வால் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு வந்து பாடியோட 3/2 பங்கு வந்து எது இருக்குன்னா அந்த சைஸில் அதோடைய காது இருக்குமாங்க. அது ஏன் இருக்குதுன்னா இப்போ வந்து அது ஏரில் ஜம்ப் பண்ணும்போது அதோடைய டெய்ல் வந்து லென்த் அதிகமாக இருக்குது மற்றும் வெயிட் அதிகமாக இருக்கிறதுனால அது வந்து ஃபார்வர்டில் போய் ஜம்ப் பண்ணணும். அதனால தான் அதோடைய இயர் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது. அப்போ தான் அதோடைய வெயிட்டை வந்து பேலன்ஸ் பண்ண முடியும் ஏரில். அதனால தாங்க அதோடைய இயர் வந்து பெருசாக ப்ரெசன்ட் ஆகியிருக்கான். இதோடய எண்ணிக்கையும் குறைஞ்சிட்டு தான் இருக்குங்க. இது எங்கே அதிகமாக பார்க்கலான்னா டெசர்ட் ஹேபிட் அதாவது சொல்லக்கூடிய நார்த் வெஸ்டர்ன் சைனாவில் நிறையா பார்க்கலாம். அப்புறம் சதர்ன் மங்கோலியா இந்த இடத்துல வந்து இது வந்து அதிகமாக வாழ்கிறது வந்து நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததா இந்த காமன் ட்ரெஷர் ஷார்க். இதோடைய டெய்ல் பார்த்திங்கன்னா 10 அடி இருக்குங்க. 10 அடி இருக்குது. இதோடைய பாடி பார்த்திங்கன்னா அதே 10 அடி இருக்குது. அதோடைய பாடியோடைய சைஸுக்கே அதோடைய வால் இருக்காங்க. இது எங்கே நம்ம நிறைய பார்க்கலான்னா அட்லாண்டிக் ஓஷனில், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சதர்ன் பேசில், கியூபா இங்கே இருக்கக்கூடிய கோஸ்ட் ஏரியாவில் நிறைய பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஈஸ்டர்ன் கோஸ்ட்டில் இருக்கக்கூடிய யூஎஸ் அதாவது அமெரிக்காவில் வந்து நம்ம நிறைய பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோடைய வந்து டெய்ல் வந்து எதுக்கு அதுக்கு அவ்வளோ நீட்டு இருந்து அது என்னத்துக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது பார்த்திங்கன்னா மற்ற ப்ரீடேட்டர்ஸ் வந்து அதை ஹன்ட் பண்ணும்போது அதுலேருந்து தப்பிக்கவும் அதாவது எக்ஸாம்பிள் சொல்லலாம் கில்லர் ஷார்க்கிட்டேருந்து தப்பிக்கவும் மற்ற ப்ரீடேட்டர்ஸை இது ஹன்ட் பண்ணிக்கவும் யூஸ் ஆகுதாங்க. இதுவும் வந்து குறைஞ்சிட்டே போகிற ஒரு ஸ்பீஷியை தான் சொல்கிறாங்க. இது எதுக்காக இது வேட்டையாடுறாங்களாங்க எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா இதோடைய தோலுக்காகவும் அது மட்டும் இல்லாமல் இதோடைய மீட்டுக்காகவும் வந்து வேட்டையாடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக த ஜிராஃபி. இதோடைய டெய்ல் பார்த்திங்கன்னா 8 அடி இருக்குங்க. இதோடைய பாடியும் 8 அடி தாங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்து இதோடைய கழுத்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா 2 அடி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எங்கே நம்ம நிறைய பார்க்கலான்னா கிராஸ் லேண்ட் அப்புறம் வுட்லேண்டு இந்த இடத்துல இருக்கக்கூடிய அதாவது இந்த இடத்துல ஆஃப்ரிக்காவில் இருக்கக்கூடிய அந்த கிராஸ் லேண்ட்லேயும் வுட்லேண்ட்லேயும் அதிகமாக பார்க்கலாங்க. குறிப்பாக சொல்லணும்னா கோங்கோ அப்புறம் பூஸ்வனா இந்த இடத்துல வந்து நிறைய பார்க்கலாங்க. கடந்த 30 வருஷமாக இதோடைய எண்ணிக்கை வந்து ரொம்பவே குறைஞ்சிட்டு வருது. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இதோடய எண்ணிக்கை நிறைய இருந்ததாங்க. இந்த கடந்த 30 வருஷமாக தான் இதோடைய எண்ணிக்கை வந்து குறைஞ்சிட்டு வருது அப்படின்னு சொல்கிறாங்க. பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.